வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இப்ப வந்திருக்கிறது அராக் வேலிக்கு வந்திருக்கோம், அனந்தகிரி ஹில்ஸ். இது கிட்டத்தட்ட 2600 ஃபீட்ல இருந்து 4300 ஃபீட் ஹைட் உள்ள ஒரு ஹில்ஸ். இங்க பார்த்தோம்னா காபி செடி தான் அதிகமா இருக்குது. அதுல வந்து நடுநடுல ஓக் ட்ரீஸ் வந்துட்டு பயிரிட்டு இருக்காங்க. அந்த ஓக் ட்ரீஸ்ல வந்துட்டு நிறைய மிளகு கொடியை வந்துட்டு வளர விட்டுருக்காங்க. ஸோ காப்பிக்கு காப்பி போட்ட மாதிரியாச்சு, அது ஒரு பணப்பயிர் இல்லையா. அடுத்தது மிளகு, ரெண்டுமே அது ஒரு நல்ல வருமானமாக இருக்குது. வேணுங்கிற மிளகு இங்கேயே விற்கிறாங்க, காப்பியும் இங்கேயே விற்கிறாங்க. இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் மூணு மேலனால நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நிறைய கடைகள் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் இருக்கு, வீட்டுக்கு பொருட்கள் வாங்கிட்டு போகிறதுக்கும் இங்கே நிறைய கடைகள் இருக்குது. நல்ல ஒரு பீக் அவராக இருந்தால் ரெண்டு பக்கமும் கார்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். சாதாரண இப்போ ஏர்லி மார்னிங்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு கார் இல்லை. இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கமும் பெரிய அளவில் எஸ்டேட் வந்து கவர் பண்ணியிருக்கு, காஃபி எஸ்டேட்டு. கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் பாட்டு நடந்து போகலாம், இல்லை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவ்வளோ இருக்குது. இங்கே வந்து நாங்கள் கீழே இறங்கி போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் கீழே இறங்கி போகல, ஜஸ்ட் மேலே மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். அனந்தகிரி ஹில்ஸில் ஒரு காலையில் எடுத்த உடனே ஒரு காஃபி தோட்டத்தை பார்த்தோம், அடுத்தது ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, மெயினான ஒரு வியூ பாயிண்ட்டும் கூட. இந்த வியூ பாயிண்ட்டை பொறுத்துள்ள உள்ள கூட வந்துரு, இந்த ட்ரிப்பில் ஹரி வந்திருக்காரு, இளங்கோவன் வந்திருக்காரு, கூட நம்ம ராஜேஷ் வந்திருக்காரு, அப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் அண்ட் டாக்டர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இங்கே வந்து பார்த்தோம்னா மக்கள் வந்து நம்ம ஊரில் குற்றாலத்தில் நிற்பாங்க பாருங்க, அதே சேம் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. இங்க நம்ம டிக்கெட் எடுக்கிறோம், போரா கேவ்ஸ் வந்தாச்சு. போரா கேவ்ஸ்ல ஜென்ஸுக்கு தனியா கியூ, லேடிஸ்க்கு தனியா கியூ. இங்க அடல்ட்டுக்கு வந்துட்டு 70 ருபீஸ் பர் பர்சன் சார்ஜ் பண்றாங்க, சைல்டுக்கு 50 ருபீஸ், ஸ்டில் கேமராவுக்கு 100 ரூபா. அதே சமயத்துல மொபைல் கேமராவுக்கு அவங்க எதுவும் சார்ஜ் வாங்கல. நல்லா ஸ்பேசியஸா பார்க்கிங் வந்து பெரிய இடம் அங்க இருக்காங்க. இங்கே அந்த ஃப்ரண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு, இதுதான் போராக்கோட என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே வந்துட்டு நம்ம வாங்கின என்ட்ரி டிக்கெட்டை கொடுத்தோம்னா அவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. இதில் பெரிய கேவுன்றது வந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட வந்துட்டு 200 மீட்டர்ஸ் வந்துட்டு லென்த்து சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 40 மீட்டர்ஸ் ஹைட்டு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கேவு. இங்கே ஒரு ரிவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த மலையில் இந்த கேவில் அது ஒரு நதி உற்பத்தி ஆகி போகுது. அந்த துணையை சுற்றிலும் பார்த்தோம்னா சுண்ணாம்புக்கல் படிமங்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த சுண்ணாம்புக்கல் படிமங்கள் தான் வந்துட்டு பெரிய அளவில் இங்கே இருக்குது. அதை சுற்றி சுற்றி தான் தண்ணியெல்லாம் போகுது அந்த ஸ்ட்ரீமில். ஹரிகோவிந்தன் ஃபோட்டோ செல்கிறார், நம்ம வழியையும் மறைக்கிறார். பார்க்கறது அப்புறம் நல்ல ஒரு அருமையா இருக்கு சீனரி. அப்படியே இது வந்து 21st நவம்பர் 1992 மிஸ்ஸஸ் கீதா ரெட்டி வந்திருக்காங்க, இங்க திறந்து வச்சிருக்கீங்க. இது வந்து பார்த்தோம்னா லிங்கம். இப்போ உள்ள குகையில பார்த்தோம்னா டாப்ல வந்து மகா சிவலிங்கம் இருக்கு. இங்க வந்து 3 நந்தியை வந்து பிரதிஷ்டை இருக்கு. இங்க வந்துட்டு உள்ள இருக்கிறது வந்து சிவபெருமான். மற்றபடி இந்த புகையை பார்க்கறதுக்கு வந்துட்டு சமய சார்பு இல்லாமல் எல்லாமே வராங்க. மற்றபடி மேலே டாப்பில் பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு, அங்கே ஒரு பூசாரி இருக்காரு. இந்த புகையை பொறுத்தளவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 மீட்டர் ஹைட்டு சொல்கிறாங்க, 200 மீட்டர் வந்துட்டு லென்த்து சொல்கிறாங்க. உள்ளே போனோம்னா உள்ள கொஞ்சே இருக்கலாம்,
ஒரு லெவலுக்கு மேல நீங்க போக முடியாது. என்ன ஒரு பொங்கல்கள் வந்து ரொம்ப இருட்டான பகுதியில் ரொம்ப தூரமான பகுதிகளில் ஒவ்வொருத்தர் வந்துட்டு இங்கே வாழுது. ஸோ அந்த இடம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே போக முடியாது. இந்த என்ன ஒரு பியூட்டின்னா இந்த ஆந்திரப்பிரதேச கவர்மெண்ட் இந்த தொகையை வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. அந்த லைட்டிங் லைட்டிங்லாம் கொடுத்து விதவிதமான கலரில் அது ஃபோட்டோவாக இல்லை வீடியோவாக பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆந்திரப்பிரதேசம் பொறுத்தல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கோரா போரா கேவ்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து வெலும் கேவ்ஸ் அதுவும் வந்து பார்த்தோம்னா ஆந்திராவில் தான் இருக்கு. வெலும் கேவ்ஸ் வந்து உங்களுக்கு காந்தி கோட்டா வந்து போனோம்னா அது வந்து வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. அருணாபிலம் போகிற வழியில் அது இருக்கு. கடப்பா அந்த அந்த ரூட்டில் இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட தானா பார்டர்ஸ் தெலுங்கானா பார்டரு ஒரிசா பார்டரு. ஆக்சுவலாக இந்த தொகைக்காக ஒரிசா கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் போட்டுச்சு இது எதுவும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்கக்கிட்ட எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லை. நிலம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் இருக்குது எந்த விதமான ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் ஆந்திரப்பிரதேச கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இது சொந்தம் இருக்குதுங்க ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டில் அதை கொடுத்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தொகை வந்துட்டு ஆந்திரப்பிரதேசுக்கு தான் சொந்தம்னு சொல்லி தீர்வு போட்டாங்க. இது எல்லாம் ஒரு சுவாரஸ்யமான கதைகள். இப்போ நம்ம அப்படியே இந்த தொகைகளில் போகிறோம். இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கவனமாக போனோம். இருட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒழுங்கு எழுந்து வருவாங்க. நானும் வந்தேன். வரும்போது கீழே விழுந்துட்டேன். ரொம்ப குறுகலான ஒரு சந்தில் இப்போ நம்ம போக போகிறோம். அதை தகுந்தோம்னா இது மாதிரியான சுண்ணாம்பு படிப்பாங்களான இந்த மாதிரி ஷெல் மாதிரியான அமைப்பு. இது என்ன பியூட்டின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது மூளை மாதிரி தெரியலாம், லிங்கம் மாதிரி தெரியலாம், ஒரு தாமரை பூ மாதிரி தெரியலாம், இல்லை ஒரு ஷெல் மாதிரி தெரியலாம். அது ஒவ்வொருத்தர் பார்க்குறவங்களோட அவங்கவுங்களுடைய ஒரு வியூக்கு ஏற்ற மாதிரி இந்தனோட இந்த சுண்ணாம்பு படிமங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ தெரியுது. சில பேர் மெஜாரிட்டி வந்து சில இதை ஒத்துக்கலாம். அந்த ஷேப் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கலாம். அது மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே நிறைய ஷேப் சிலர் வந்து பார்த்தோம்னா லிங்கம் மாதிரியே சில சுண்ணாம்பு படிமங்கள் அமைஞ்சிருக்கு. சிலர் வந்து பார்த்தோம்னா அப்படியே கத்தி மாதிரி மேலேருந்து கீழே விழுற மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தோம்னா உள்ளே இன்டீரியராக நம்ம உள்ளே போயிட்டு இருப்போம். இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஒவ்வாறு இருக்குது. அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வாறுகள் வந்துட்டு அந்த இடம் அப்படியே ஒவ்வாறுகள் வர 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 அப்படியே உள்ளே நம்ம போக போக நமக்கு வந்துட்டு நிறைய பேட்ஸ் வந்து தான் ஒரு லெவலுக்கு மேலே மூச்சு தண்ணி ஆரம்பிச்சிருக்கு. எனக்கெல்லாம் அந்த லெவலுக்கு வரதுக்கு மேலே போவேன் நான். அதனால் அதுதான் அதான் எழுந்து அது வந்து போயாச்சு. பட் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதே மாதிரி தான் லைட்டிங்லாம் போட்டு அழகாக வச்சுட்டு இருக்காங்க. மேலே வந்துட்டு இப்போ ஏறதுக்கு கொஞ்சம் வழி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் எண்டு வந்தாச்சு. உள்ள தொகையோட எண்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த படிமங்கள் வந்துட்டு சுண்ணாம்பு பயிர் அப்படி நிறையா வந்து தண்ணியால் தான் வந்து மாறி ஆயிருக்கு. சுண்ணாம்பு மழை தண்ணி மழை காலங்களில் இதனுடைய வடிவமைப்பை சில வடிவமைப்பும் மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோம். அடுத்த முறை நல்ல கெட்டியாக மழை தண்ணி அப்படின்னு சொன்னால் மேலேருந்து வானத்துலேருந்து பெய்கிற மழை தண்ணி அப்படியே ஊறி அப்படியே சொட்டு சுட்டா சொட்டு சுட்டாக வந்து அரிக்குமா அந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் அரித்து அந்த ஷேப்பை மாற்றும். அடுத்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ரொம்ப சொல்லணும்னு தெரியல. அப்புறம் தனியாக மேலே ஒன்று போகிறதுக்கு ஒன்று இருக்கு. இதுதான் ஹரிதா என்னோட ஒய்ஃபு. ஹலோ அதிர்ஷ்டி மேடம் வாங்க. ஆ இவங்க தான் அதிர்ஷ்டி என்னோட மகள் டாட்டர் வாயாடி பொண்ணு. வேற என்ன இங்கே சொல்ல விருப்பப்படுத்த சொல்லலாம். சொல்லு அராக்கு வேலையை பத்தி சொல்லுங்க. நீ சொல்லுமா. ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க?
பாதி ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ரெண்டு நாளாக அவங்கள விட்டுட்டேன், ஆனால் டிஎஸ்எல்ஆரில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போரா கேவ்ஸ் வந்திருக்கேன். அம்மா பெய் மாதிரி இருக்குது லைட்டு. ஓகே, போரா கேவ்ஸ் வந்திருக்கோம். மூச்சு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நாம இப்போ ஆல்மோஸ்ட் 200 meters இந்த புகையோட உள்ளே இருக்கோம். அதுவும் இல்லாமல் கடைசி முடிவில் இருக்கும். அதில் காற்றுங்கிறது அங்கே சுவாசிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு போதிய அளவுக்கு காற்று இல்லை. அந்த அங்கே வௌவால்கள் வசிக்கிறதுனால அதனுடைய கழிவுகள் வந்துட்டு அங்கங்கே இருக்கிறதுனால ஸ்மெல்லுங்கிறது ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அங்கே மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். இது வந்துட்டு திரும்பி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் கீழே ஒரு பெரிய பாறை தடுக்கி விழுந்துட்டேன். பட் ஆனால் ஒன்றும் ஆகலை, கேமராவும் உடையல, எனக்கும் ஒன்றும் ஆகலை. இப்போ இங்கே பார்த்தோம்னா கலரிங் லைட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லைட்டிங் வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு வித்தியாசமான ஒரு கோணங்கள்லாம் கிடைக்குது. இப்போ குகையோட நடுவு பகுதியில் உயரத்துக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். சிவலிங்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு காமதேனுவோட ஒரு சிலையும் இருக்கும். அங்கே ஒரு சின்னதாக நந்தி சிலையும் அங்கே இருக்கும் முன்னாடியே. இந்த குகையோட அமைப்பை நம்ம வந்துட்டு பிரிக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு 100 meters உள்ளே போயிட்டு அங்கேருந்து லெஃப்டில் வந்துட்டு போனோம்னா நம்ம வௌவால் இதெல்லாம் வாழ்கிற அந்த இடத்துக்கு போகலாம். சென்ட்ராக மேலே போகும்போது நம்ம வந்து சிவனை போயிட்டு தரிசிக்கலாம். அண்ட் தென் திருப்பி வந்த வழியே வந்து திருப்பி நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டர்ன் போவோம். அது உள்ளே போச்சுன்னா அந்த பக்கத்தில் ஒரு குகையோட இன்னொரு பக்கத்துக்கு நம்ம போகலாம். இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம அந்த குகையோட இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி குகையை இதே மாதிரி அங்கேயும் இதே மாதிரியான ஒரு சுண்ணாம்பு கற்களான அந்த ஷெல்ஸு அந்த சிவலிங்கம் இது மாதிரியான இதை அங்கேயும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதில் நம்ம வந்துட்டு திரும்பி வரோம், மேலே ஏறி போக போகிறோம். இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து சென்ட்ரான பகுதி, குகையோட சென்ட்ரல் பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த சென்ட்ரல் பகுதியிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இங்கேருந்து எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜனும் இங்கே கிடைக்கும். உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க, மேலே போகிறாங்க பாருங்கள். அது ஒரு அந்த வந்துட்டு பார்த்தோம்னா கீழே ஒரு இடம் பிரிஞ்சதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இடம் நமக்கு வந்து பிரியும். இப்போ நம்ம இன்னும் மேலே வந்துட்டோம். குகையோட மேற்பகுதிக்கு மக்கள் நம்ம மக்கள் எல்லாம் மேலே ஏறி வராங்க. ஆல்மோஸ்ட்டு நல்லாவே இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த குகையோட சிறப்பு அம்சங்களை நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சது. குகையோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஏறி வந்தாச்சு. இந்த பிரம்மாண்டமான இந்த குகையை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபேமிலியோடு அராக் வேலி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த போரா கேவ்ஸை போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. வித்தியாசமான ஒரு ஒரு இருட்டு, மின்விளக்கு ஒரு அலங்காரம், அண்ட் தென் கொஞ்சம் கைடை கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லை கைடு வேணான்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு முன்னாடியே போய் இந்த போரா குகையோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் இன்னும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸிட்க்கு வந்தாச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே ஒரு இது வந்து மேலே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி. அங்கே சின்ன சின்ன பெரிய பெரிய பாறைகள், சின்ன சின்ன ஷெல்ஸு மாதிரியான அந்த சுண்ணாம்பு படிமங்கள் அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஹீரோ
ஹரிகோவிந்தன் இருக்கிறாரு. இந்த ட்ரிப்பில் இன்னொரு முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது இளங்கோ. ஹரிகோவிந்தன் அண்ட் இளங்கோ ரெண்டு பேருமே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இந்த குகையோட மேற்கூரை அமைப்பு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இங்கே எதுவும் அதிர்ச்ச மாதிரியே இருக்கு பாருங்கள். இந்த குகை எப்படி உருவானது அப்படின்லாம் யோசித்து பார்த்தோம்னா அதுக்கு விடைகள் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். மற்றபடி ஒரு பேரழிவு தான் வந்து இது மாதிரியான ஒரு குகைகளை உருவாக்கும். இப்போதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். ஆல்ரெடி சத்தீஸ்கர்ல ஒரு கேவ் போயிருக்கோம், பட் இந்தியாவிலே இது வந்து பிக்கஸ்ட் கேவ். இதுதான் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் ஹரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோகைக்கு வந்திருந்தோம். ரொம்ப அருமையான இயற்கை அமைந்த கோகை. இது 2வது தடவை. முன்ன பார்த்த தடவை இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்ன இருந்ததை விட இந்த தடவை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கு. இன்னும் வெரைட்டியாக சொல்லி அவங்க புரிய வைக்க முடிஞ்சது. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், நாங்கள் ஷூட் பண்ணதுனா இது ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த பகுதியில் நிறைய குரங்குகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது நாம் எடுத்துகிட்டு போகிற பேக்கை வந்துட்டு கேட்குது, கொடுக்கலன்னு சொன்னால் புடுங்குது. அந்தளவுக்கு ரொம்ப கைதேர்ந்த குரங்குகளாக இருக்குது. இந்த ட்ரிப்போட கடைசி எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரிப்பு, மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சது. இதுவரைக்கும் நீங்கள் வேவ் ஃபன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட எண்ணங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.